ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியாக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், தேவையான அளவு மஞ்சத்தூள். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், கலரும் வந்து நமக்கு ரெட்டிஷாக கிடைக்கும். இல்லைனா குழம்பு மிளகாயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன், அண்ட் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நிறைய சேர்க்க வேண்டாம், நான் ஒரு 1/2 லெமன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து நம்ம புளி தண்ணி வந்து 1 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பினஸ்க்காக 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு திக் பேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகக்கூடாது, இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து மீனில் இந்த மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ சங்கரா மீன் வந்து எடுத்திருக்கேன், அதனால் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகாமல் இருக்கும். நம்ம தண்ணியாக அந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகி வந்துடும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி மசாலாவை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சா போதும். இப்போ வந்து 1 ஹவர் வந்து மீன் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதும் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அட டைம் வந்து 3 ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப கருக விடாமல் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன் பிட்வீன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபாஸ்டில் வச்சுக்கோங்க. இல்லை மீடியம் ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இது போல் மீனை வந்து திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரெட் கலர் வந்து ரெட்டிஷாக வந்து அந்த மசாலா வந்து மாறும். ஃபுல்லாக வந்து ஈவனாக ஃப்ரை ஆகும். ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. மசாலா வந்து ரொம்ப கருகக்கூடாது. பாருங்கள், நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. பாய் ஊறுதில்ல. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.